வணக்கம் மக்களே, இது உங்கள் தெரிஞ்சதை சொல்கிறோம் சேனல். ஆமாங்க, நாங்கள் தெரிஞ்சதை மட்டும்தான் சொல்லுவோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சென்னையில் இருக்கல எக்ஸ்பிரஸ் அவன்யூ அப்படின்ற ஒரு மாலு, ஷார்ட்டாக அது எல்லோரும் இஏ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் மாலோட என்ட்ரன்ஸு. இதெல்லாம் பார்க்கிங் ஏரியா, உள்ளே இப்படி தான் வந்து இதுதான் உள்ளே நுழையிற இடம். அந்த அங்கே எழுதியிருக்கு பாருங்கள், இஏ அப்படின்னு சொல்லிட்டு, அதான் எக்ஸ்பிரஸ் அவன்யூ அப்படிங்கிறது தான். இங்கே வெளியிலேயே உங்களுக்கு என்னென்ன பிராண்ட் இருக்குது, என்ன கடை இருக்குது முக்கியமானது அப்படின்றதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு காஃபி ஷாப். அந்த காஃபி ஷாப் பேர் எனக்கு என்னன்னு மறந்து போச்சு. ஆனால் அங்கே வந்து சரியான ரேட்டுங்க காஃபி, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருந்தது. நான் கோல்ட் காஃபி குடித்தேன், பிள்ளைங்கெல்லாம் மில்க் ஷேக் குடித்தாங்க, வெண்ணெயெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற வியூவு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது. கீழேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலு அதெல்லாம் இருந்தது. மாடியில் வந்து ஆலன்ஸ் வாலி, வேனோசன், இந்த மாதிரி எல்லா பிராண்ட்ஸு, ஜிவாமே, அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. கரெக்டாக எந்தெந்த ஃப்ளோரில் எந்தெந்த கடை இருந்ததுன்னு எனக்கு மறந்து போச்சு. ஆனால் இருக்கிற அவ்வளோ காஸ்ட்லியான பயங்கரமான நல்ல நல்ல பிராண்ட்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருந்தது. ஸ்கெச்சஸு, மெட்ரோ ஷூஸு, பூமா, இந்த மாதிரி லீவாய்ஸு, லூயி ஃபிலிப், இந்த பார்க்குறீங்கல்ல, இது எல்லாமே கிடச்சிதுங்க. அங்கே கீழே வந்து ஏதோ லேண்ட் இதை பற்றி, அதாவது ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக ஏதோ ஈவெண்ட் நடந்துட்டு இருந்தது. நீங்கள் அது என்ன இந்த வீடியோவில் தெரியுது அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்கள, அதனால தான் அது என்னது அப்படின்றத சொன்னேன். இப்போ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். செகண்ட் ஃப்ளோரில் தான் இந்த ஸ்கெச்சஸ் கடையெல்லாம் இருக்குது. இது மாதிரி வரிசையாக கடை தாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்களும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி நடந்தோன்னே என் பொண்ணோட செப்பலும் வந்து பிஞ்சு போச்சு. ஆனால் வந்து கிட்ஸுக்கு வந்து அவைலபிளாக இருந்தது லைஃப் ஸ்டைலில் தான் வந்து ஸ்லிப்பர்ஸ் அதெல்லாம் இருந்தது. அதனால நீங்களும் இஎம்ஆலுக்கு போனீங்கன்னா லைஃப் ஸ்டைலில் ட்ரை பண்ணுங்கள். அங்கே ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இப்போ தேர்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இந்த பார்க்குறீங்கள, இதான் எஸ்கேப் சினிமாஸோட என்ட்ரன்ஸு. பக்கத்துலேயே இந்த மாதிரி குட்டியாக இன்ச்சி இன்ச்சி ஸ்பைடர்னு சொல்லிட்டு பஞ்சு மிட்டாயெலாம் வச்சுட்டு ஒரு கடை இருந்தது. ஆஸ் யூஷுவல் அதுங்க வந்து பஞ்சு மிட்டாய் கேட்டு வாங்கி சாப்பிட்டுருச்சுங்க என் பிள்ளைங்க ரெண்டும். இங்கே வந்து ஃபுட் கோர்ட்டு, ஃபன் சிட்டி, இதெல்லாம் தான் மெயினாக தேர்ட் ஃப்ளோரில் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த ஃபன் சிட்டியோட என்ட்ரன்ஸு. ஃபுட் கோர்ட்டில் வந்து பயங்கர க்ரௌடாக இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. எல்லாமே அங்கேயும் முக்கியமான இதெல்லாம் கிடச்சிது. கேஎஃப்சி, அரேபியன் ஹட்டு, பீட்சா ஹட்டு, இந்த மாதிரி டேக்கோ அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா கடையிலையுமே மோஸ்ட்லி நாங்கள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு வாங்கி சாப்பிட்டோம். எல்லாமே நல்லா இருந்தது. டோனட்டுக்குன்னு தனியாக, அப்புறம் மில்க் ஷேக், ஐஸ்கிரீம்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒன்று, அது மாதிரிலாம் நிறையா இருந்தது. ஃபுட்டு சூப்பராகவே இருந்தது, சொல்லவே வேணாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபன் சிட்டியில். இந்த உட்காந்துட்டாங்கல்ல என் பிள்ளைங்க வந்து அவ்வளோக்கு விளையாண்டாங்க. அங்கே வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, இவ்வளோக்கு பே பண்ணால் நம்ம இத்தனை கேம்ஸ் விளாட்லாம் அப்படின்ற மாதிரி. இப்போ 1000 பே பண்ணால் 11 கேம்ஸ் மட்டும்தான் விளையாட முடியும். 1500னா 18 கேம்ஸ் விளையாடலாம். 2000னா 26 கேம்ஸ் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. நாங்கள் வந்து அது மாதிரி பே பண்ணிட்டு நாங்கள் 1500 பே பண்ணோம் 18 கேம்ஸ் விளையாடுற மாதிரி. ஏன்னா என் பிள்ளைங்க இப்படிலாம் வெளில வராதுங்க. இதை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, என் ஹஸ்பண்டும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தார். இதில் இவனுக்கு கோவம் வேறு வருது, நீங்கள் ஏன் வந்து விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நாங்களும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்ததுனால எங்களுக்கு 1000லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோக்கு எடுத்து விளையாண்டோம். செம்ம சூப்பராக இருந்தது. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நாங்களும். நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து இந்த பேஸ்கெட் பால் போடுறதுல அதிலெல்லாம் விளையாண்டுருந்தோம். இவர் சும்மா இல்லாமல் இதுங்க விளையாடுறதையும் போய் சேர்ந்து உட்காந்து விளையாண்டுருந்தாரு. இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது டீல் ஆர் நோ டீல் அப்படின்ற கேமு. அதில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக அந்த பாக்ஸை வாட்ச் பண்ணோம். இதில் வந்து எங்கே 500 டிக்கெட்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத அதை நான் வந்து கரெக்டாக பார்த்து எப்படியோ 500 டிக்கெட்ஸ் ஜெயிச்சிட்டேங்க. எப்படி ஜெயிச்சிடுறது எனக்கும் தெரியல. அதுக்கடுத்து இந்த நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த கேம் ஒரு ஷூட்டிங் கேம், இது ரொம்ப நல்லா இருந்ததுன்றதுனால இதுவும் விளையாண்டாங்க. இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், என் பொண்ணை வந்து அவர் மடியில் உட்கார வச்சு அவரும் சேர்த்து விளையாண்டுருந்தார். இது மாதிரி செம்ம ஜாலியாக ஃபன்னாக டைம் போச்சுங்க இஏல. இன்கேஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் இஏக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. பொண்ணுன்னு இருந்தால் அதையுமே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.